வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேதி பழசு, ஆனா செய்க புதுசு. இதுவரை பழனிசாமி ஐயா பல தடவை அந்த பானையை தூக்கிட்டு பதனி பதனி அப்படின்னு தவழ்ந்து போயிருக்காரு, தாவி போயிருக்காரு, என்னென்னமோ டிசைன்ல அவரும் எடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா ஒவ்வொரு முறையும் பதுங்கி பதுங்கி உள்ள போறப்ப அவங்க புழிஞ்சு வெளியில அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வராதீங்க. ஏன்னா ஐயாவால இதை பார்த்துக்கிட்டு பொறுக்க முடியல, கூட்டணியை பொறுக்க முடியலப்பா. திமுகவும் காங்கிரஸும் இப்படி கட்டி பிடிச்சி கட்டியா இருக்க, என்னத்தையாவது பண்ணி இவங்கள பிரிச்சு விடணும் அப்படின்னு சொல்லி ஐயா துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கார். ஆனா ஒவ்வொரு முறையும் உள்ள போறப்ப இந்த வடிவேல வண்டியில இருந்து வெளில போடுவாங்க, இல்ல மண்டை மேல உள்ள கொண்டுதான் உடைய ஃபாலோ பண்ணுது, அந்த மாதிரி பிடிச்சி உடனே தள்ளி விட்டுறாங்களாம். ஆனா இந்த தடவை எடப்பாடி ஐயா எந்த லிமிட்டுக்கும் போறதா கமிட் ஆயிட்டு உட்கார்ந்து இருக்கார. காங்கிரஸ் எப்படியாவது கனெக்ட் பண்ணணும் கங்காறு மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்கார. அவங்களோட நாம கைய கோக்குறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன், என்ன வேணுமோ கேட்க சொல்லுங்க அப்படின்ற அளவுக்கு இறங்கி இருக்காராம். இன்னும் நிறைய சொல்லியிருக்காராம், பார்த்துருவோமா. மதியம் வணக்கம், இது மதியம் தர்பார், நான் கூத்தறி கோபி. ஐயா பழனிசாமி பயங்கரமான ஒரு ஆபரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். அவருக்கு இல்லைங்க, அவர் நல்லா தான் இருக்காரு. எலெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு ஆபரேஷனுக்காக ஐயா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆபரேஷன் ஆதி மூலம், ஆபரேஷன் திரிசு உள்ளம். அதாவது இந்த ஆபரேஷனை நம்பிதான் ஐயா எடப்பாடி அவரோட அரசியல் எதிர்காலமே இருக்கு. அதனால எப்படியாவது இந்த ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா துடிப்போட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது கை வந்து இலையோட கை கோர்க்குமா, அதிமுக கூட காங்கிரஸ் கூட்டணி வைக்குமா அப்படின்றதுதான். வைக்கணும், கண்டிப்பா வச்சே ஆகணும். அதுக்கான வேலையில எப்படியாவது கட்டியாவது காங்கிரஸ் நம்ம பக்கம் இழுத்துட்டு வந்திருக்க. அதாவது சார், ஒருத்தன் ஊருக்கு போறான்னு வைங்களேன், ட்ரெயின்ல வந்து 3 டயர் இல்ல 2 டயர் இல்ல 1 டயர் ஏசியில புக் பண்ணி மேல ஏறி படுத்துட்டான், சம்முன்னு செட்டில் ஆயிட்டான்னு வச்சுங்க. உள்ள ஓடி போய் என்னடா இடம் இது, இப்படிப்பட்ட இடத்துல எல்லாம இருக்கிறது, என் கூட வா, உனக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டல அப்படின்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் இல்லாதது பொல்லாதேன்னு சொல்லி அவனை இறக்கி அன்றுசில போய் தொங்கிக்கிட்டே ஊருக்கு போனா வாடா அப்படின்னு வருவானா? சும்மா ஒரு பேச்சுக்கு கேக்குறேன் சார், வருவாங்களா யோசிச்சு பாருங்க. ஆனா அதுக்குத்தான் இவங்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு வெளியில சும்மா பேசிட்டு இருந்தாங்க சார். நான் அதையெல்லாம் எதையுமே நம்மள அப்படியெல்லாம் இருக்காது, வாய்ப்பே கிடையாது. அதாவது ஐயா எடப்பாடியாரு ஒரு பிளானோட தான் வந்து பாஜகலேருந்து வந்தார். ஆனா என்னைக்கு அங்கேருந்து வந்துட்டாங்களோ ஐயா மோடி அந்த பதவியை இழந்துட்டார். முதலாளி அப்படின்ற பதவி, அதிமுக முதலாளி அப்படின்ற பதவியை இழந்துட்டாருன்னு வைங்கல, அதுக்கப்புறம் வந்து ஒரு மார்க்கமாவே இவெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க பாஜகவை பத்தி. ஆனா திருதிருப்புன இப்ப என்ன பண்ணிட்டாரு ஐயா எடப்பாடியாரு, எங்கே போனாலும் மதிப்பிற்குரிய சோனியா காந்தி அவர்களே, மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்களே, மதிப்பிற்குரிய காங்கிரஸ்காரர்கள் அவர்களே அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து ரொம்ப இதுவாகவே இணக்கமாகவே, இன்னும் சொல்ல போனா எப்படியெல்லாம் வந்து கலப்பி விட்டாங்க அப்படின்னா நேரடியாக ஐயா எடப்பாடியாரே சோனியா காந்தி கிட்ட பேசினதாகவும், அவங்க வந்து சோனியா காந்தி ஐயா எடப்பாடியாரோட அன்பை வந்து மறுக்க முடியல, நாம ஏன் வந்து இத்தனை நாளா இவங்களை மிஸ் பண்ணிட்டோம், பேசாம இவங்க இப்பேற்பட்ட ஒரு தலைவர், இவர் வந்து முதல்வரா இருக்கிறதுக்கு இல்ல பிரதமரா இருக்கிறதுக்கே தகுதியானவராச்சு, பேசாம இவரை காங்கிரஸ் தலைவராக்கிட்டா என்ன அப்படின்ற ரேஞ்சுகள்லாம் சோனியா காந்தி ஃபீல் பண்ண மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ராகுல் காந்தியுமே கூட என்னோட இது மானசீக குருவா, நான் வந்து அவரை பழனிசாமி ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நிறைய வந்தது. முதல்ல நல்ல ஒரு விஷயம் கேட்டிருக்கு, இந்தியா கூட்டணிக்குள்ள எப்படியாவது உள்ள நுழையணும் அப்படின்றது வந்து விருப்பம், அதெல்லாம் இல்லாம இருக்காது. ஏன் அப்படின்னா தன்னந்தனியா உட்கார்ந்து பாவம் எவ்வளவு நான் சும்மாவே உட்கார்ந்து கறந்துகிட்டு இருப்பாரு, கூட மாட ஆள் இருந்தா தானே அந்த இது தெரியாம இருக்கும், அந்த கஷ்டம் அந்த இது போர் அடியாம இருக்குல்ல. அதுக்கு ஐயா எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறாரு, எங்கேயுமே யாருமே ஒத்து வர மாட்டேன்றாங்க. இப்ப ஐயா அங்கேருந்து வெளியில வந்ததுல இருந்து என்னத்தை சொல்லி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
பார்த்தீங்களா, உங்கள் விருப்பத்துக்காகத்தான் நாங்கள் அங்கேருந்து வெளியில் வந்துட்டோம், இங்கேருந்து பாசாக்காலேருந்து இத்தனை நாளாக வந்து. ஏன்னா இவங்கள்ட்ட கேட்டு தானே வந்து அங்கே கூட்டணி வச்சாங்க, இவங்கள்ட்ட கேட்டு தானே எல்லாத்தையும் செஞ்சாங்க. இப்போ உங்களுக்காக தான் நீங்கள் சொன்னீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்றதுனால தான் நாங்கள் இப்போ அங்கேருந்து வெளில வந்துட்டோம். வெளில வந்ததுலேருந்து இஸ்லாமியர்களை பற்றி எவ்வளவோ பேசியிருக்காரு ஐயா, அங்கே இருக்கும்போது நிறையா பேசியிருக்காரு. அதெல்லாம் இல்லாமல் வெளில வந்ததுக்கப்புறம் அது எதுக்காக அப்படின்னா, நாங்கள் வெளில வந்ததுக்கு முக்கியமான காரணம் அவங்க வந்து இங்கே இருக்கிற அந்த சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிறாங்க. ஏன்னா ஐயா வந்து அங்கே அவங்களோட அவையில் அமைச்சரவையில் ஆலோசகராக இருந்தார் இல்லையா, இவரை கேட்டுத்தானே எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் பேச கேட்கல அப்படின்னா அவர் கோச்சுக்கிட்டு வெளில வந்துட்டார், அப்படி தானே சார்? இல்லை அப்படின்னு வந்து கேட்பாங்க, எல்லா மைண்டுக்கு தோணுமா தோணாதா? அதான் அவங்க வெளில வந்ததே வந்து இஸ்லாமிய எப்படியாவது இழுத்து போலாம் நம்ம பக்கம் அப்படின்னு சொல்லி சில சிலுக்கு வேலையெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் பாருங்க, வலுக்கி 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 ஒவ்வொரு முறையும் அவர் சொல்கிறப்ப, சார் கொண்டே மறைங்க சார், சார் தெரியுது சார் அப்படின்ற மாதிரியே இருந்தது. பட் அது எதுவுமே இப்போ ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு செயல். ஆனால் யாராச்சும் ஒருத்தர் என் பக்கம் வாங்கப்பா, இப்படி எல்லாருமே அந்த பக்கமே இருந்தால் என்ன அர்த்தம்? நாங்களும் நல்ல கட்சி தான், நாங்களும் நல்லா பார்த்துக்குவோம். நாங்கள் எப்படி பார்த்துக்கிட்டோன்றது உள்ள நாலு பேரை வச்சிருக்கோம்ல, அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வேலை அவங்களும் நாங்களும் வந்து வேற வேறையா இருக்கலாம், ஆனால் அன்னைக்கு நாங்கள் ஒன்றா தானே இருந்தோம், இன்னைக்குமே ஒன்றா தான் இருக்கிறாங்க அப்படின்னு வெளியில சந்தேகமெல்லாம் படுறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் இப்போ அங்கே எதனால் வந்து ஐயா இப்போ வந்து பயங்கர ஒரு ஃபோர்ஸாக இறங்கியிருக்காருன்னா, இதுதான் சரியான சமயம், இந்த சமயத்தை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைமில் வந்து ஆளாளுக்கு எவ்வளோ வேணாலும் சீட்டு கேட்பாங்க, அதெல்லாம் வந்து நம்ம எதையும் கூறாக எல்லாம் சொல்ல முடியாது, அது அவங்கவுங்களோட கேட்குறது தானே, எவ்வளோ வேணாலும் கேட்போம். அதுக்கப்புறம் பேசி முடிவுக்கு வர்றது தான், பேரம் பேசுறதுன்னு இருக்கும்ல, 50 ரூபா போல 500 ரூபாய்க்கு பேசி கடைசியில் 50 ரூபாய்க்கு முடிக்கிறவங்க இருக்காங்க, 20 ரூபாய்க்கு முடிக்கிறவங்க இருக்காங்க, 300 ரூபாய்க்கு முடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் கேட்குறதுல வந்து தப்பு கிடையாது. அங்கே இது பேச்சுவார்த்தைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கேட்டாங்களே இல்லையே கிளப்பி விடுறது தானே, 20 சீட்டு கேட்டாங்க, ஏன் 40 சீட்டுமே காங்கிரஸுக்கு கொடுக்க சொன்னாங்க, இந்த தடவை திமுக முழுக்க காங்கிரஸுக்கு வேலை பார்க்க, இப்படி என்ன வேணாலும் பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் அவங்க கேட்குறது வாய் விட்டு கிடையாது, 2 டிஜிட்ஸ் வந்து அவசியம் இருக்கணும், நாங்கள் அது தான் வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்றாங்க. இவங்க வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குங்கிறது தெரியல, அவங்க 2 டிஜிட் கொடுக்குறாங்களா இல்லை சிங்கிள் டிஜிட் கொடுக்குறாங்களா, அதெல்லாம் முழுக்க முழுக்க அவங்களோட விருப்பம். ஆனால் இவங்க 2 டிஜிட் அப்படின்னோடையே எல்லாரும் இந்த பக்கத்தில் இருக்கவங்களாம், ஏங்க அவங்களுக்கு 15 என்னங்க 20 கொடுக்குறாங்க, இதை காட்டி அதாவது சீட்டில் நிற்கிறது உங்களுக்கு 20 சீட்டு நாங்கள் தர, 20 உனக்கு 20 எனக்கு, அந்த 20ல் எனக்கு கொடுக்குற 20ல் வேணால் கூட வர்றவங்களுக்கு யாருக்காவது 1 2 நான் பார்த்து கொடுத்துக்கிறேன், உன் 20ல் கையை வச்சுனா என்னை என்னான்னு கேளு அப்படின்ற லெவலுக்கு அங்கே பேசியிருந்துருக்காங்க. இங்கேயுமே நிறையா அதாவது ஆளுங்களை விட்டு கேட்குறது தானே, இந்த சும்மா இருக்கிற இடத்துல இந்த அந்த இடத்துல ஒரு மாப்பிள்ள இருக்குது, இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்குது, கேட்டு பார்ப்பேன்னு சொல்லி சொந்தக்காரங்களை விட்டு கேட்க சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தெரிஞ்சவங்க போனவங்க வர்றவங்களை வச்சு அங்கே மேலே. ஆனால் அவங்க ஒரே வார்த்தையை, நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது, 20 அவங்க 25 கூட கொடுக்கலாம், இப்போ இருக்கிற இடத்துல நமக்கு என்ன பிரச்சனை? இல்லை நமக்கு அங்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா பரவாயில்ல, அப்போ இங்கே ஒரே இதுவாக இருக்குப்பா, நமக்கு இவங்க கூட செட் ஆக மாட்டேங்குதுப்பா, வேறு யாராச்சும் அந்த இடத்துல பிடிப்பா அப்படின்னா ஓகே. இங்கே நல்லா தானே போயிட்டுருக்கு, அங்கே இங்கே நல்லா போயிட்டுருக்க, அதாவது 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் போகிறதுல ஒரு வண்டி, 30 கிலோமீட்டருக்கு முக்கியிட்டுருக்கு ஒரு வண்டி, இந்த வண்டியை விட்டு நான் ஏன் அந்த வண்டிக்கு தாவணும் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து எல்லாம் கேள்வி கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து யாருமே இங்கேருந்து போகல. இப்போ இந்த சீட்டை காமிச்சு எப்படியாவது நம்ம வந்து சேட்டையை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே இறங்கியிருக்கதாகவும், நேரடியாகவே ஏன் 40க்கு 25 கூட கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, அவங்க வந்தா அவங்க வந்தா ஒத்துக்கிட்டா, ஏன்னா எப்படியாவது எதையாச்சும் பண்ணி ஒரு பெரிய ஆளை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே பிடிச்சி பண்ணணும். ஆனால் இப்படி எந்த மவுடிக்குமே வந்து அங்கே யாரும் மண்டையாட்டலை, பதிலுக்கு பொட்டு பொட்டுன்னு போட்டிருக்கா போயிரு வந்துடுறது, அந்த மாதிரி தான் கடந்துருக்கு. பட் ஆனால் ஐயாவும் விடாமுயற்சியாக எவ்வளவோ பண்ணிட்டுருக்காரு, ஏன்னா உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட ஒருத்தர் பண்ணுறதுனால ஒட்டு மொத்தமாக எல்லாரும் வெளியில் வந்துடுவாங்கன்னு ஐயா நினைக்கிறார். ஒருத்தர் அதான் இப்போது செல்வ பிறந்தையே சொல்லியிருக்காரு, எங்களுக்கும் திமுகவுக்கும் இடையில எந்த விதமான குழப்பமும் இல்லை, நிறையா பேர் கலப்பி விடுவாங்க, ஆளாளுக்கு அவங்கவுங்களுக்கு தோணுறதை வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஏன் நானே வந்து அதிமுகவில் போய் சேர போகிறதா கூட சொல்லுவாங்க. அது அவங்க மாட்டு, அது அவங்களோட அந்த கற்பனை உலகத்திலே வாழ்ந்துட்டு அப்படியே அவங்கள விட்டுறணும், அதை கண்டுக்கெல்லாம் கூடாது.
இங்கே இருக்கிறது எங்களுக்கு நல்லா இருக்கு, நாங்கள் பேசுவோம், எங்களுக்கு வேணுன்றதை நாங்கள் வாங்கிப்போம், எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு, நாங்கள் ஒத்துமையாக தான் இருக்கோம். சில பேர் வந்து நம்ம கூட சேர முடியல அப்படின்ற ஒரு வெறுப்புனால விருப்பப்பட்ட சில விஷயங்களை சொல்லுவாங்க. அவங்களோட அந்த மன அழுத்தம் குறையணுமா இல்லையா, எவ்வளோ உளைச்சலுக்கு ஆளாக இருப்பாங்க. அதனால அதுக்கு வந்து அப்படி இந்த பக்கம் வைகை செல்வனே அவரும் ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுருக்காப்புல என்னன்னு, அதாவது காங்கிரஸுக்கு எங்ககிட்ட தான் மருந்து இருக்கு, நாங்கள் சித்த வைத்தியசாலை வச்சிருக்க மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் வந்தால் நாங்கள் அவங்கள அழகாக வச்சு கவனித்து தெம்ப அமுச்சு விடுவோம். அண்ணே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, சீட்டு வாங்குறது முக்கியம் இல்லை, ஜெயிக்கணும். லாஸ்ட் எலெக்ஷன் நம்ம எவ்வளோ எப்படி நம்ம உள்ளே வருவாங்க போது அதை யோசிக்கலை. இப்போ ஏன் நம்ம கூட வந்து ஆளுக சேர மாட்டேங்கிறான்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. அதான் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எப்படி பார்த்தாலும் பாமக பாசக பக்கம் போகிறத விட அதிமுக பக்கம் போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு, அதிகமான வாய்ப்பு. ஏன்னா லோக்கலில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம அங்கே தான் போகணும். இதை முடிஞ்சதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அங்கேருந்து யாரும் ஓடி வர போகிறது கிடையாது, அதனால அவங்க தான் போக போகிறான். பட் அவங்க கேட்குறப்ப அவங்களோட டிமாண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துல அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் அது கரெக்டாக பண்ணுவாங்க, அதிலெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நின்று ஜெயிக்கணும்லண்ணே. லாஸ்ட் 2019 நம்ம இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் கூட்டணியை போட்டு தானே உள்ளே இறங்கி நின்னோம். ஆனால் நம்ம சொல்லலாம் இவங்க கூட சேர்ந்து போட்டி போட்டதுனால தான் நமக்கு எதுவுமே கிடைக்காம போச்சு, அதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறது, அது வேற. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஆரம்பத்துலேருந்து அவங்க எடுத்து அதே ஸ்டாண்டில் தான் நின்னாங்க. நாம் இங்கே என்ன பண்ணோம், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஸ்டாண்டை மாற்றி 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 நமக்கு தேவைப்படுற மாதிரி அதை மாற்றிக்கிட்டோம். நமக்கு எது வசதியாக இருக்குமோ, நமக்கு அந்த இடத்துல எது அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம். மக்கள் ஒரு தடவை யோசிப்பாங்க, ரெண்டு தடவை யோசிப்பாங்க, மூணாவது தடவை அது பயங்கரமாக நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரணும்னு. ரெண்டாவது அதுக்கு இடையில நம்ம இது, அதாவது நம்ம தனியாக ரூமுக்குள்ளேயே உட்காந்து அடிச்சுக்கிட்டோம், எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டோம், அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் வந்து என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தோம், சின்னத்தையே விட்டு கொடுத்துட்டோமே. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நமக்கு ட்ராபேக்காக கீழே வந்து நிற்கிது. பட் இருந்தாலும் இப்போ ஐயா வந்து ஓரளவு கொஞ்சம் தெம்பாக இருந்து, அதாவது ஏன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இல்லையா, இனிமேல் நம்ம இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம், எப்படியாவது எதையாவது கூட்டணின்ற பேரில் ஒரு 7-8 பேரை கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு முடிவோடு உட்காந்துருக்காரு. பட் அந்த 7-8 பேரை கூட்டிகிட்டு வர்றதுனால அவங்களுக்கு யூஸாக இருக்குமா இல்லை இவங்களுக்கு யூஸாக இருக்குமா, அந்த இடத்துல தான் பிரச்சனை. இவங்களுக்கு யூஸாக இருக்கிறதுக்கும் வருவாங்க, அவங்களுக்கும் யூஸாக இருக்கணும். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பிராண்டடாக எதையாச்சும் கொஞ்சம் போட்டுக்கோமே கூட லோகோவை அப்படின்றதுனால வந்து ஐயா எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. என்ன நடக்க போகுது, ஐயாவோட அந்த யுத்தி எல்லாம் ஓகே ஆகுமா, ஐயாவோட இதுக்கு முன்னாடி அந்த எதையுமே கொடுக்க மாட்டேன்னு இப்போ எல்லாத்தையுமே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, இப்போ அதெல்லாம் ஒத்துக்குவாங்களா, அதுக்கு அவங்க வருவாங்களா, முதல்ல இந்த மேட்ரு உண்மையா போணுச்சா. ஆனால் ஒவ்வொரு முறையும் போகிறப்பையும் அங்கேயிருந்து திருப்பி வரப்போ போகிறப்ப நெஞ்சு நம்பிட்டு போகிறாங்க, வர்றப்போ தலையை தொங்க போட்டு வர்றாங்க. இந்த தடவை என்ன நடக்க போகுது, ஆனால் உண்மையிலேயே நல்லா தெரிஞ்சுங்க, இறங்கி நின்று தனியாக நின்னாலும் அவங்களுக்கு உண்டான சில விஷயங்கள் அவங்களுக்கும் உண்டு. அதுக்காக அவங்க வந்து ஒரு டெபாசிட் வாங்காமல் போகிற அளவுக்குலாம் தமிழ்நாட்டில் அவங்க கிடையாது. அதெல்லாம் நிறையா ஒரு எப்பயுமே ஒரு போட்டி இருக்கணும் சார், அந்த போட்டி. அதாவது வெளியிலேருந்து வர்றவங்க ஒருத்தன் நம்மளை சேர்ந்து நமக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற பொறுத்த அடித்தாலும் அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படக்கூடாது, அதை தெரிஞ்சுக்கங்க. அவனை நான் அடிக்கலாம் சொல்லுவாங்கள, அடிதாங்கி அவன் என்னோட அடிதாங்கியாக இருக்கலாம், உன்னோட அடிதாங்கியாக இருக்கலாம் மட்டும். அந்த மாதிரி சொல்ல வர்றது புரிஞ்சுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. மொத்தமாக வந்து இப்போ ஐயா தனியாக அந்த பக்கம் போகிறவங்க எல்லாருமே, அதாவது இப்போ தாமரை பக்கம் போகிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சு தான், தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுன்றதுக்காக தாம்பரம் பக்கம் போறாங்கன்னு நினைக்கிறீங்க, அதை யோசிச்சு பாருங்களேன். அப்படி இருந்திருந்தா அவங்க மட்டுமா போவாங்க, ஓட்டு போறவங்க சேர்த்து தானே கூட போவான். இந்த எலெக்ஷன்ல எல்லாத்துக்கும் வந்து நமக்கு விட தெரிஞ்சிடும், எலெக்ஷனுக்காக எல்லாரும் காத்திருப்போம், பார்ப்போம் என்ன நடக்க போதுன்னு. கொஞ்ச நாள் தெரிஞ்சு போயிரு, இப்ப டேட் அறிவிச்சாலும் அடுத்தடுத்து கூட்டணியை அறிவிச்சிருவாங்க, அங்கே தெரிஞ்சு போயிரு யார் யாரும் என்னென்ன பக்கம் நிற்கிறா, யார் யாரோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒர்க் ஆயிருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.